கல் இருக்கிறனால அந்த பட்டைய போய் போக முடியல. போகுதாவா ஊத்தாம சுத்தமா கிளீன் பண்ணிட்டு உள்ள எடுத்து போடுறது. தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்? குளக்கொள்ளாயிருமா? குளக்கொள்ளாயிருந்து இது தண்ணியே ஊற்றுனா இது திங்க முடியாது. ஓ, கெட்டியானதெல்லாம் அடியில் போட்டு பெருசெல்லாம் மேலே போட்டால் சூப்பராக வந்துடும். ஓ, அடியில் போட்டால் ரெண்டு மூணு தீஞ்சிரும். ம், அதனால மேலே போட்டுக்கிறது. இதோட என்ன சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்? தேன் சாப்பிடலாம். சர்க்கரையும் போட்டுக்கலாம், அது நல்லா இருக்காதுண்ணே. சர்க்கரை நல்லா இருக்கு, கரெக்ட் முறக்கும் சத்தம் வரும். ஆனால் இல்லாமல் சாப்பிட்டாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கத்தியில் இது எல்லாமே 100 ரூபாய்க்கு அது உப்பும் பராங்கி எடுத்துமா. உப்புமே பராங்கி? ஓ, டிஸ்டி. அபி நீ வாயில கூட பூசாரி மாதிரி பட்டை வேற போட்டீங்க. வீடியோ கீடியோ எடுத்தீங்களா? தோட்டம் போது அது எடுத்துருக்குது. குடச்சிரு வாழாட்டு இருக்குதே, வைக்கிறது இல்லையே. ஹைட் பண்ணா தீயெல்லாம் அடியில போயிரும். ஆவி வெளியே வராமல் இருக்கிருக்கா? ஆவி வந்துச்சுன்னா சீக்கிரம் வேகாது, மரத்து போயிடும். கேப்படாமல் வந்துட்டோம்னா சீக்கிரம் வந்துடும். இது இப்போ ஒரு 6 மணி, 2 மணி நேரம் வேகணுமா? இப்படியே 8 மணிக்கு வந்துடும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு போய் கிடாது. கல்லு ஊற கிழங்கு ரெடி சாப்பிட வாங்க. இது பிடிக்கணும் கைய எத்திர கொட்டுக்கா. இது விடு 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 வெந்துடும் வெந்து வெந்துக்கிறேன்.
அது ஒரு பேண்ட் அது என்னன்னா இந்த கிழங்க வேகல போறான அவனை கூப்பிடு என்ன